எல்லாருக்கும் வணக்கம். போன மாசம் இன்னும் அரசியல்வாதிகள் எல்லாம் ஓட்டு கேட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா இந்த மாசம் மக்கள் எல்லாரும் ஓட்டு கேட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதாங்க இந்த மெடிக்கல் ஆக்சிஜன். இந்த இந்தியா முழுவதுமே இந்த மெடிக்கல் ஆக்சிஜன் தட்டுப்பாடு, பற்றாக்குறை, அதனால பல கோவிட் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் எல்லாம் பரிதாபமா செத்து மடிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு கோவிட் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்டுக்கு செயற்கை முறையில் சுவாசம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு மட்டுமே சுமார் 136 லிட்டர் திரவ ஆக்சிஜன் அவருக்கு கொடுக்கப்படுது. இப்படி இருக்கிற பட்சத்திலையும் நாளுக்கு நாள் கோவிட் அஃபெக்ட் ஆனவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே இருக்கிறதுனால தான் இந்த மெடிக்கல் ஆக்சிஜனோட தட்டுப்பாடு ரொம்பவே தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த மெடிக்கல் ஆக்சிஜனை எப்படி தயாரிக்கிறாங்க, ஏன் இந்த தட்டுப்பாடு வருது, அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் சிம்பிளா சொல்ல போறேன். இந்த மெடிக்கல் ஆக்சிஜனை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா சிம்பிள் தாங்க. இது நம்ம சுவாசிக்கிற காற்றை வந்து ஃபில்டர் பண்ணி பியூரிஃபிகேஷன் பண்ணி அந்த காற்றை வந்து கூல் பண்ணி அதுல உள்ள வாயுக்கள் எல்லாமே வந்து தனித்தனியா பிரிச்செடுத்து அதுல இருந்து திரவ ஆக்சிஜனை வந்து தனியா பிரித்து எடுக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் ஏர் செப்பரேஷன் யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏர் செப்பரேஷன் யூனிட் இந்த பிளான்ட் மூலமா ஒரு நாளைக்கு 100ல இருந்து கிட்டத்தட்ட 20 டன் திரவ ஆக்சிஜனை தயாரிக்க முடியும். இந்த ஏர் செப்பரேஷன் பிளான்ட் மூலமா உலக அளவிலேயே ஏசியன் கண்ட்ரி தான் அதிக அளவுல திரவ ஆக்சிஜனை வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 40% திரவ ஆக்சிஜனை ஏசியன் கண்ட்ரிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த அளவுக்கு அதிகமான ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஏன் இந்த தட்டுப்பாடு வருதுன்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள்ல இப்படி 40% தயாரிக்கிற ஆக்சிஜன்ல கிட்டத்தட்ட 23% திரவ ஆக்சிஜன் இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமே பயன்படுத்தும். அதாவது ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிஸ் இதுக்கு மட்டுமே பயன்படுது. கொஞ்சம் தான் வந்து ஹாஸ்பிட்டல் அளவிலான யூசேஜுக்கு பயன்படுத்தப்படுது. சரி, இப்போ ஏன் இந்த தட்டுப்பாடு வருது, அதுக்கான காரணத்துக்கு நான் வரேன். முதல் முக்கியமான காரணம் வந்து ஆன் சைட்ல மெடிக்கல் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ற வாய்ப்பு அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்கள், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்லயே ஆக்சிஜனை தயாரிக்கிற ஆன் சைட்ல தயாரிக்கிற இது வந்து முறை ரொம்பவும் பின்பற்றப்படாம இருக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ணாமே நிறைய இடத்துல இருக்கு. அதுதான் மிகப்பெரிய தட்டுப்பாட்டுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். ஆன் சைட்ல எப்படி இந்த திரவ ஆக்சிஜன் அதாவது மெடிக்கல் ஆக்சிஜனை தயாரிக்க முடியும் அப்படின்னா ப்ரெஷர் ஸ்விங் அட்சார்ப்ஷன் அப்படிங்கிற முறையில இந்த காற்றை கண்டன்சேட் பண்ணி அதில் உள்ள வாய்க்களை தனியாக பிரித்து இந்த திரவ ஆக்சிஜனை தயாரிக்க முடியும். ஆனால் அந்த ஏர் செப்பரேஷன் யூனிட்டை விட இதில் இந்த ஆக்சிஜனோட சுத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ணுற வகையில் தான் இந்த திரவ ஆக்சிஜன் இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா டிரான்ஸ்போர்டேஷன். இந்த ஏர் செப்பரேஷன் யூனிட் மிகப்பெரிய பிளான்ட்லேருந்து தயாரிக்கப்படுற இந்த திரவ ஆக்சிஜன் எல்லாம் பெரிய பெரிய கண்டெய்னர் மூலமாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அலுமினியம் கண்டெய்னர், கிரையோஜெனிக் கண்டெய்னர் இல்லைனா பைப் லைன் மூலமாக தான் இந்த திரவ ஆக்சிஜனை வந்து ஒரு வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுற இந்த பெரிய பெரிய கண்டெய்னர்களை மாநிலம் முழுவதும் மூளை முடுக்கு வரைக்கும் போய் நமக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. இன்னொரு விஷயம் இன்னொன்று என்னன்னா இந்த கண்டெய்னர்கள்லாம் போதுமான அளவு கண்டெய்னர்கள் ரீஃபில் பண்ணுறதுக்கு இல்லை. ஒரு கண்டெய்னர் ஒரு டெஸ்டினேஷன் போயிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்தால் தான் ரீஃபில் பண்ண முடியும். கண்டெய்னரும் ரொம்ப போதுமான அளவில் தற்போதைக்கு இல்லை. கடைசியாக ஒரு பாயிண்ட் என்னன்னா நமக்கு இப்போ தேவைப்படுற இப்போ தயாரிக்கப்படுற ஆக்சிஜனை விட தேவைப்படுற ஆக்சிஜன் அளவு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. எடுத்துக்காட்டு இப்போ ஒரு நாளைக்கு 7000 மெட்ரிக் டன் திரவ ஆக்சிஜன் தயாரிக்கிறாங்க அப்படின்னா இப்போ நமக்கு தேவைப்படுற அளவு 8000 மெட்ரிக் டன் அதுக்கு மேலே தான் தேவைப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னா ஒவ்வொரு நாளும் இந்த கோவிட் பேஷண்ட்டோட அஃபெக்ட் ஆனவங்க லிஸ்ட் ரொம்ப அதிகமாயிட்டு அபரிவிதமாக அதிகமாயிட்டு இருக்கிறது தான் இன்னொரு மிக முக்கியமான காரணம். இதுதான் இந்த திரவ ஆக்சிஜன் தயாரிக்கப்படுற முறையில் அந்த தட்டுப்பாட்டுக்கு பின்னணியில் இருக்கிற உண்மையான காரணம் இதுதான். பட் என்ன தான் நடந்தாலும் இந்த நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை எல்லாத்தையும் நான் வந்து சந்திக்கிறேன்.